உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ப்ளஸ் ஒரு சேடான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு தான் வந்துப்பீங்க, ட்ரோன் வாங்க போயிட்டு சென்னையில் பல்ப் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். நாங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, நான் இருப்பேன், ப்ளஸ் வந்து கேமராமேன் இருப்பார், சதா இருப்பான், அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து இருப்பாங்க, ப்ளஸ் ஒய்ஃபோட தம்பி என்னோடய மச்சா வந்துருப்பாங்க. நாங்கள் எல்லாமே தான் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்து போயிட்டுருந்தோம். எதுக்காக போனோம் பார்த்திங்கன்னா, சென்னையில் எங்களுக்கு வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து போயிருந்தோம். ப்ளஸ் என்னோடய ஒய்ஃபை வந்து அங்கே ரிலேஷன் வீட்டில் விடுறதுக்காக வந்து போயிருந்தோம். அதை நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்து போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து கார்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஒய்ஃபை மிஸ் பண்ண போகிறோமோ, அதே போல் உங்கள் ட்ரோன் வாங்குறங்கிறதால அது ஒரு ஹாப்பியால் என்ன பண்ணிட்டோம், வேக வேகமாக கிளம்பி வந்து சென்னை நோக்கி வந்து எங்களோட ட்ராவலை வந்து பண்ணி போயிட்டுருக்கோம். காரை வந்து காலையிலே வாஷ் பண்ணியாச்சு, பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுருக்கோம், காரை வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 7-8 அந்த டைமில் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ட்ராவல் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்னையில் வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து அவங்க ரிலேஷன் வீட்டில் வந்து விட்டாச்சு. விட்டுட்டு அங்கே வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறோம். ஒரு 12 மணி இருக்கும், எங்கள் டயர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பஞ்சராக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எது என்றைக்குமே எங்களோட கார் வந்து இப்படிலாம் எங்களுக்கு வேலை வச்சுட்டு கிடையாது, டக்குன்னு பார்த்தா பஞ்சர் ஆகிடுச்சு. நல்ல வேலை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நடு ரோட்டில் பஞ்சர் ஆகாமல் இல்லை டிராஃபிக்கில் பஞ்சர் ஆகாமல் ஏதோ இந்த வீட்டில் வந்து பஞ்சர் ஆனால் ரொம்ப சந்தோஷம். அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக் அண்ணங்கிட்ட சொல்லி அவர் வந்து டயர் எடுத்துகிட்டு போயிட்டு பெஸ்ட்டாக வந்து மாற்றி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுடைய ட்ராவலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நான் பாய் பாய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ண அந்த மொமெண்ட்டோடு என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து கிளம்புறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் ஒரு ட்ரோன் வாங்கினேன் என்ன பண்ணிருக்கோம்னா, முதல்ல வந்து எல்லா கடையும் விசாரிச்சிருக்கோம். ஆனால் நாங்களாம் யார், ட்ரோனை பற்றி எல்லா ஸ்பெக்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம், எந்த ட்ரோன் வாங்கலாம், என்ன ட்ரோன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா நாலேஜும் வச்சுக்கிட்டு எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஐடியா விட்டாச்சு. வச்சிருந்தோம், ஒரு கடை வச்சுருந்து தான் பார்த்தோம், எல்லாமே எல்லா யூடியூப்ஸும் அங்கே தான் வாங்குவாங்க, அந்த கடையில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தா வந்து நாங்கள் போனது. கடைசியில் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணால் ஒரு வேறு லெவலில், இந்த கடையே நாங்கள் காலி பண்ணிட்டோம்ப்பா, கடையே கிடையாது அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், ஹார்ட் பிரேக் அண்ட் மொமெண்ட் அது. சரி, இன்னொரு கடையை மேப்பில் பார்த்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூலாம் பார்த்து ஒரு கடைக்கு போனாங்க. கூகுள் மேப்பை நம்பி போனோம். சொன்ன மாதிரியே பல டைமில் எங்களை காப்பாற்றின கூகுள் மேப் அன்றைக்கின்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சென்னையோட டிராஃபிக்கில் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு முட்டு சந்தில் போயிட்டு கூம் நதி ஒரு நதிக்கரை ஓரத்தில் பார்த்தா எங்களுடைய காரை வந்து பார்க் பண்ணி விட்டுருச்சு. அங்கே போய் திரும்பி பார்க்குறோம், எட்டி பார்த்தா வடிவேல் பார்த்த மாதிரி யாருமே இல்லாத மாதிரி வெறும் கூம் நதி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கடையும் கிடையாது. ஒரு வல்பு வாங்கின மொமெண்ட் அது. மணி பார்த்தா 3:30, நான் கேமராமேனு ப்ளஸ் சதா அப்புறம் மச்சான் எல்லாமே உட்காந்துட்ருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். சரி, திருப்பியும் கார் எடு, வேறு வழி போய் பார்க்கலாம், மெயின் ரோட்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காரை திருப்பியும் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் நிறுத்துகிறோம். டீ குடிக்க முடியல, எதுவுமே குடிக்க முடியல. மணி பார்த்தா 4:00 அப்படியே மண்டை வந்து காய ஆரம்பிச்சிச்சு, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதால. சரி, கடைசியாக டயர் வந்து மாற்றிட்டு போயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அந்த டயரை வந்து மாற்ற ஆரம்பிச்சோம். அதாவது அந்த டயர் வந்து சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் போகிறப்ப ஏதாவது பிரச்சனை வச்சா எனக்கு தெரியாதுன்ட்டாரு. சரி, அதனால் சேஃபிங்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த டயரை மாற்றலாம் சொல்லிட்டு புது டயர் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணியாச்சு, புது டயர் வந்து மாற்றிட்டு வந்து அதில் போட்டு எல்லாமே பண்ணி கிளம்பி வந்தோம். கடைசி வரைக்கும் எங்களால் எந்த ஒரு ட்ரோனையுமே வாங்க முடியல, போய் பல்ப் வாங்கினது தான் மிச்சம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ண சொல்லுவாங்க, வடிவேல் சொன்ன போல், வடிவேல் சார் சொன்ன போல், நாங்கள் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணோம், ட்ரோன் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு பிளான் பண்ணோம், பட் வாங்குற இடத்த பிளான் பண்ணாத விட்டு தான் மகா தப்பு. அதுவும் சென்னைக்குன்னு ஒரு வேலைக்கு போயிட்டிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி, ஒன்றுக்கு ஒரு 10 டைம் இந்த கடை இங்கே தான் இருக்குது, இத்தனை மணிக்கு தான் திறப்பாங்க, இதுக்கான ரூட் வந்து லெஃப்ட் சைடில் போனால் கார் பார்க் பண்ண முடியும், பைக் பார்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க. இல்லைன்னா சென்னை சென்னை தான், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. போகிற வரவங்களாம் வேகமாக போவான், வேகமாக வருவான், விவேக் சார் சொன்ன போல் எங்கே தான் வருவாங்க எங்கே தான் போவாதுன்னு தெரியாத மாதிரி எல்லாம் வேகமாக போவாங்க, நம்ம மட்டும் தான் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. உண்மையாலுமே அன்றைக்கி போய் எல்லாருமே டயர்டில் வந்து ஈவினிங் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து சேர்ந்தோம். எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கு எங்களோட வீட்டில் வந்து அன்றைக்கி அந்த ட்ரோன் பயணத்தை வந்து முடித்தோம். என்ன ட்ரோன் பயணத்தில் ட்ரோன் வாங்க முடியாமல் ஒரு மொமெண்ட்டு தான் அன்றைக்கி. அவ்வளோ வேக வேகமாக கேமரா பேக்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ட்ரோன் வாங்கி மாஸ் பண்ணிடலாம்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம், பட் அது நடக்கலை. அந்த பல்ப் வாங்கின மொமெண்ட் அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக வந்து போட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எனக்கு தெரியல. ஓகே, பார்த்துருப்பீங்க, பிடிச்சாலும் சரி பிடிக்கட்டாலும் சரி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, பாய்.